இன்னைக்கு கேரட் ஜூஸ் தேங்காய் பால் கூட பண்ண போறேன். ஸோ தேங்காய் பால் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ தேங்காய் துருவினது ஒரு அரை கப்பு போட்டுருக்கேன். ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் பாக்கி வச்சுட்டுருக்கேன். இப்போது தேங்காய் பால் அரைச்சி எடுத்துட்டு வரேன். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ இதில் விட்டுடலாம். இதை தேங்காய் பாலை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணியை மிக்சி ஜாரில் விட்டு அதையும் அலம்பி அதில் விட்டுண்டு ஒரு ஸ்பூனால் அமுக்கி தேங்காய் பாலெல்லாம் எடுத்துடலாம். நாலு கேரட்டை தோலை சீவி அலம்பி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ண கேரட்டை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு விடலாம். நாலு ஸ்பூனு பொடி வெல்லம், இதையும் மிக்சி ஜாரில் போட்டு விடலாம். ஒரு கிளாஸ் தேங்காய் பால், ஒரு கிளாஸ் தண்ணியை விட்டு கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப தணுப்பு இருக்குங்க, அதனால் இப்படி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்படி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு இதை ஃபில்டர் பண்ணிடலாம். சக்கையை வந்து இப்படி நல்லா பிழிஞ்சிட்டோம்னா இந்த சக்கையை வந்து நம்ம ஃபேஸ் பேக்காக போட்டுண்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வேஸ்ட்டும் ஆகாது உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் பாக்கி இருக்குது, அதையும் இதில் விட்டுடுறேன். நல்ல ஹெல்த்தி ட்ரிங்க்கு. தேங்காய் பால் உடம்புக்கு நல்லது, கேரட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு கிளாஸில் விட்டு சர்வ் பண்ணிடலாம். இதில் சர்க்கரை ஆட் பண்ணிட்டுல வெறும் வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.